பாஷை. எறும்பு உண்ணுகிறது, உறங்குகிறது, மனம் செய்து கொள்கின்றது, குழந்தை பெறுகிறது, ஓடுகிறது, தேடுகிறது, போர் செய்கிறது, நாடு காக்கிறது. இதற்கெல்லாம் காற்றுதான் ஆதாரம். மழைக்காலம், மாலை நேரம், குளிர்ந்த காற்று வீசுகிறது. நோயாளி உடம்பை மூடிக்கொள்ளினால் பயனில்லை. காற்றுக்கு அஞ்சி உலகத்திலே இன்பத்துடன் வாழ முடியாது. பிராணன் காற்றாயும் அதற்கு அஞ்சி வாழ்வதுண்டா? காற்று நம் மீது வீசுக, அது நம்மை நோயின்றி காத்திருக. காற்று வருகிறான், அவன் வரும் வழியை நன்றாக குடித்து நல்ல நீர் தெளித்து வைத்திருவோம். அவன் வரும் வழியிலே சோலைகளும் பூந்தோட்டங்களும் செய்து வைப்போம். அவன் வரும் வழியிலே கற்பூரம் முதலிய நறும் பொருட்களை கொளுத்தி வைப்போம். அவன் நல்ல மருந்தாக வருக, அவன் நமக்கு உயிராக வருக, அமுதமாக வருக. காற்றை வழிபடுவோம். நோய்ந்த மரம், நோய்ந்த உடல், நோய்ந்த உயிர், நோய்ந்த உள்ளம், இவற்றை காற்று தேவன் உடைத்து நொறுக்கிவிடுவான். ஆதலால் மானிடரே வாழுங்கள். வீடுகளை திண்மையிட கட்டிடுவோம், கதவுகளை வலிமையிட சேர்ப்போம், உடலை உறுதி கொள்ள பழகுவோம், உயிரை வலிமையிட நிறுத்துவோம், உள்ளத்தை உறுதி செய்வோம். இங்கனம் செய்தால் காற்று நமக்கு தோழனாகி விடுவான். காற்று வெளிய தீயை அழித்து விடுவான், வலிய தீயை வளர்ப்பான். அவன் தோழமை நன்று, அவனை நித்தமும் வாழ்த்துகின்றோம். குளிர்ந்த காற்றை விஷமென்று நினைக்கிறான், அது அவளிடம், நீ ஈரமில்லாத வீடுகளில் நல்ல உடைகளில் குடியிருப்பாயானால் காற்று நன்று, அதனை வழிபடுகின்றோம். எனவே இவ்வையகம் உயிருடையது. வையகத்தின் உயிரே காற்று என்கிறோம். அவனை முப்போதும் போற்றி வாழ்த்துதல் பறவைகளின் ஒருவன். மனம்தான் சத்து, நமக்கு வேறு பகையே கிடையாது. மனம்தான் நமக்குள்ளே உட்பகையும்